விருத்தாச்சலம் அருகே இரண்டு லாரி நேருக்கு நேர் மோதிக்கொண்டதால் சுக்கு நூறாகிய லாரி நெஞ்சை பதற வைக்கும் சம்பவம். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அடுத்த நெய்வேலியில் இருந்து பெண்ணாடம் சிமெண்ட் ஃபேக்டரி கண்டெய்னர் லாரி மூலம் சாம்பல் ஏற்றிக்கொண்டு விருத்தாச்சலம் கோ பொன்னேரி பைபாஸ் ரவுண்டானா வரும்போது விருத்தாச்சலத்தில் இருந்து சிதம்பரம் நோக்கி சென்ற லாரியும் நேருக்கு நேர் மோதிக்கொண்டதில் கண்டெய்னர் லாரி சுக்கு நூறாகி சாலைகளில் தெரித்து ஓடியது. இதில் சிதம்பரம் நோக்கி சென்ற லாரி சாலைகளில் அமைக்கப்பட்டிருந்த மின் கம்பத்தை உடைத்து தடுப்பு கட்டை மோதி மேலே ஏறி நின்றது. இதனால் அப்பகுதிகள் ஒரு மணி நேரத்திற்கு மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த விருத்தாச்சலம் காவல்துறையினர் போக்குவரத்தை சரி செய்து பின்னர் லாரி ஓட்டுநர்களை பத்திரமாக மீட்டு 108 ஆம்புலன்ஸ் மூலம் விருத்தாச்சலம் அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்து வழக்கு பதிவு செய்து விசாரணை செய்து வருகின்றனர். இதில் அதிர்ஷ்டவசமாக உயிர் சேதம் எதுவும் ஏற்படாமல் லேசான காயங்களுடன் உயிர் தப்பினர். இதனால் இப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மீடியா 7 தொலைக்காட்சியுடன் இணைந்திருங்கள்.